அதைத்தில் உள்ள பால்வனத்திற்கு சென்ற இவர் அங்கிருந்த சிறு குகையில் தங்கி தனிமையில் ஜெபித்து வாழ்ந்தார். மறுதினமும் ஒரு காக்கை தருகின்ற அரை அப்பத்தினையும் குகையின் அருகில் இருந்த பேரீச்ச மரத்தின் பழங்களையும் உணவாக உட்கொண்ட வனத்து சின்னப்பர் பேரீச்ச இலைகளை ஆடையாக அணிந்து கொண்டார். இவரது காலத்தில் வாழ்ந்த நம்ம மூணு ஸ்டெப் எடுத்தாங்க. இவ்வளவு நேரம் இறைவன் வனத்து சின்னப்பரை பற்றி வெளிப்படுத்த வனத்து அந்தோனியா இவரை சந்தித்து இறை அனுபவங்களை பெற்றார். என்று கேட்டுக்கொண்டார்.